ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6 மணிக்கு லைவ் வந்தேன், லைவில் பார்த்துருப்பீங்க. எப்படி இப்படியெல்லாம் இவங்களால பேச முடியுது? இன்னும் யார் வந்து கேட்பீங்க என்ன வயசுனான்னு? பார்க்காதீங்க, வந்து கேட்காதீங்க. அந்த மாதிரி வந்து குழந்தைக்கு சாபம் விடுற மாதிரி, செத்து போயிருந்தாலும் வந்து இந்த வருஷம் முடிவுக்குள்ள இப்படி ஆயிருன்னு சொல்லி சொல்கிறீங்களடா? என் வாயிலிருந்து அதை வர வைக்கிறீங்களடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கிருந்துடா வர்றீங்க? இவங்கெல்லாம் யாரு காயத்ரி? எப்படி நீங்கள் எப்படி? எனக்கு வந்து நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் எங்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களாம் யாருமே இல்லை. அங்கே கூட தெரிஞ்சவங்க தான் பண்ணுவான்னு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்க. என்னை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். யார் இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து எவனுமே இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டான். அது பச்சை குழந்தை போய் இந்த மாதிரி வந்து நானும் பிளாக் பண்ணுறேன். மறுபடியும் திரும்ப 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 நீ வந்து எனக்கு கோபத்தை தூண்டி என்னை அத்தனை கெட்ட வார்த்தை பேச வைக்கிற லைவில். இந்த லைவ் 50,000 views போயிருந்துச்சு. நான் அதை கட் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு 50,000 views போயிருந்தது. ஆனால் அதை பார்க்க பார்க்க எனக்கு அது ஞாபகம் வருதுன்னு சொல்லி அதை டெலீட் பண்ணிட்டேன். பச்சை குழந்தைக்கு வந்து இப்படி சாபம் முறையிட, நீ எல்லாம் போய் செத்து தொலையலாமல்றா? நீ எதுக்கு பூமிக்கு பாரமா இப்படி ஐடி நான் பிளாக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ்? 3 நிமிஷத்தில் ஐடி கிரியேட் பண்ணி இந்தியன் தாத்தான்ட்டு வர்றான், வயசான தாத்தான்ட்டு வச்சுட்டு வர்றான், ஜோசியர் அப்படின்ட்டு வர்றான், இவ்வளோ வர்றான். அது குழந்தைய டார்கெட் வச்சு ஆதிரானை வச்சு நீ பேசுறீன்னா அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? சொன்னதும் கிடையாது. சொல்கிறீங்களுக்கு கூட அப்படி சொல்லாதே. இப்போ அதே மாதிரி நானும் 21 வயசுலேருந்து நான் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்குறேன். 11 வருஷம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட இன்றைக்கி வரைக்குங்க சாமிக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சேனலில் கூட நான் போய் திட்டி ஒரு கமெண்ட் கூட நான் திட்டி யாரையுமே கமெண்ட் பண்ணதில்லை. நல்லா இருக்குதா? எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அந்த வீடியோ, பாராட்டுவேன். ஆனால் வந்து திட்டி நான் ஒரு கமெண்ட் கூட பண்ணதில்லை. பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். நான் என்ன பாவம் பண்ண, எப்படி கண்டென்ட்டே வந்து நான் எங்கள் வீட்டில் நடக்கிற நான் போடுறேன். நான் யாரை குறை சொல்லியோ இல்லை யாரையாவது வந்து நான் அந்த சேனல் இப்படி இருக்குது இந்த சேனல் இப்படி இருக்குது இல்லை படத்தை பற்றி நான் ஏதாவது குறை சொல்கிறேன்னா பார்த்தீங்களா, படம் கோடிக்கணக்கில் ஓட்டு ரிவ்யூ எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க, கோடிக்கணக்கில் ஓட்டு படம் எடுக்கிறாங்க. அதே ரிவ்யூங்கிற பேரில் நல்லா இருக்குது நல்லா இல்லை வியூஸுக்கோசரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் எடுத்து நெட்டில் விட்டுறது, படத்தை வந்து கஷ்டப்பட்டு அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. இவன் எப்படியாவது கள்ள கேமரா வச்சு தேட்டருக்குள்ளேயே கேமரா வச்சு எடுத்து இப்போ நெட்டில் போட்டுறது. திருட்டு பையன் முள்ள மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க. நான் என்னடா அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே யோசனை வருதுடா. அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு, ஏண்டா நீ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாடுறா, குடிக்காதீங்க, எத்தனை நாளாக குடிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க, என்ன பிராண்டை நான் இருக்கிற டென்ஸில் திட்டிட்டுக்கிறேன், என்ன பிராண்டு சார் கடிப்பீங்க, எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க, ஏன்டா உனக்கு இப்படி நொய்யும் நொய்யும் நொய்யுன்னு பேஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன், என்னடா இப்படி இருக்கிறீங்க நாட்டில்? ஐயோ சாமி, என்னன்னே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மனசே சரியில்லை. காலையிலேருந்தே நேரில் மட்டும் எவனாக இருந்தாலும் ஆம்பளை தான் நேரில் வாங்கடா, நேரில் வந்து பேசுங்கடா. இந்த பொட்ட மாதிரி கமெண்ட் பண்ண, தயவு செஞ்சு பொட்ட மாதிரி வந்து திட்டி கமெண்ட் பண்ணாத. நல்ல கமெண்ட் நீ போடாட்டியும் போச்சாது, வேலை என்னமோ அதை போய் பாருங்க. ரெடி உடனே வந்து என்ன கமெண்ட் என்ன கமெண்ட் வராதிங்க. அந்த லைவையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப பேடாக இருந்தோன்னா ஐடி நியூஸ் போடுறேன், மறுபடியும் திரும்ப 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 கிரியேட் பண்ணி வந்துட்டே இருக்கிறான். நிறைய பேர் வந்து பார்த்தாங்க லைவே, அவங்களுக்கு தெரியும். என்னை வந்து கேட்டு மறுபடியும் கஷ்டம் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவன் தக்க கூலி கொடுப்பான், பார்த்துட்டே இருக்கிறான்.